ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தேர்டே ரிப்போர்ட். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேட்டாக வந்தாலும் இப்போ சூப்பராக பட்டே கிளப்பிட்டுருக்க ஒரு மூவி அப்டேட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த மூவிலேருந்தே அப்டேட்டை அப்படியே தெரிச்சு விட்டுட்டுருக்காங்க. இப்போ எல்லாத்தையும் அரசி ஆளைஞ்சு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த படத்துக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருங்காப்பியம். இந்த படத்தோட டைரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிகே. இவர் வந்து நிறைய சூப்பர் ஹிட்ஸ் படம்லாம் கொடுத்துருக்காரு. என்னென்னு போகிற போக்கில் பார்ப்போம். இப்போது இந்த படத்தில் லீடாக யாரெல்லாம் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஜல் அகர்வால், ரெஜினா சந்திரா, ஜனனி, ரைசா வில்சன் அப்படின்னு நிறைய கேஸ்ட். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஃபீமேல் கேஸ்ட், ஃபீமேல் லீட் தான் இந்த படத்தில் இருக்க போது. கூடவே இவங்க எல்லோரும் நடிக்கும் போது இந்த படத்தில் இன்னும் கொஞ்சம் க்யூராசிட்டி வர அளவுக்கு இது ஒரு பேய் படமாக எடுக்க போகிறாங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கும் ரிலீஸ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த படத்தோட டைரக்டரோட படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யாம் இருக்க பயமே, கவலை வேண்டாம், காட்டேரி அப்படின்னு படம் வந்துட்டுருக்கு. இப்போ காட்டேரி படம் வந்து அவரோட அப்கமிங் ஃபிலிம்னே சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நிறைய பெரிய கேஸ்டோட வர இந்த படத்தில் இன்னும் எக்ஸ்ட்ரா கேஸ்டெல்லாம் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து கலையரசன் நடிக்கிறாரு, யோகி பாபு, கருணாகரன், ஜான் விஜய், ஷாரா, லொல்லு சபா மனோகர், விஜே பார்வதி, விஜே அஷிக், இந்த மாதிரி நிறைய பேர் நடிக்கிறாங்க. இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக காமெடி, அதுக்கப்புறம் பேய், ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு மிக்ஸ் மசாலா பேய் படம் அப்படின்னே சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த படத்தில் உள்ள இன்னொரு பெரிய சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து ஒரு ஈரான் ஆக்ட்ரஸை வந்து டெபியூட் பண்ணியிருக்காங்க. இவங்க ஈரானா அப்படி ஈரான் கேர்ள் அப்படின்னு சொல்ல முடியாது, இவங்களும் தமிழ் தான். ஆனால் ஈரானில் ஒரு ஆக்ட்ரஸ்னே சொல்லலாம். அவங்களுக்கு வந்து இது தாங்க தமிழ் டெபியூட். இந்த மாதிரி நிறைய படத்தை இப்படி கொடுத்துட்டே வர இந்த டைரக்டர், இந்த படம் வந்து அவரோட டெம்ப்ளேட் மாதிரி தான் இருக்கும்னு ஒரு ஐடியாவில் இருக்கா. ஆனால் அது பேய் படம், எல்லாரும் ஒரு நிறைய பேய் படம் பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த படத்தில் வந்து வெறும் ஃபீமேல் கேஸ்ட், ஃபீமேல் லீடை வச்சே கூட்டிகிட்டு போகிறதுனால இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எதிர்பார்ப்பை கூட்டுது. எப்படி இருக்குன்னு நம்ம படத்தை பார்த்தா தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரியும். இந்த படத்தை யார் ப்ரொடியூஸ் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெட்ரிவேல் டாக்கீஸ், பேவ் என்டர்டெயின்மெண்ட்ஸ், ஏபி இன்டர்நேஷ்னல், இந்த மாதிரி நிறைய பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ்லாம் இந்த படத்தை ப்ரொடக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. கூடவே இந்த படத்தோட லாஸ்ட்டு ஷூட்டிங் வந்து முடிய போகுதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தோட ஃபஸ்ட் லுக்கும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபஸ்ட் லுக்கை பார்த்தாலே தெரியும், ஒரு பேய் பிடிச்ச மாதிரி எல்லோரும் நிற்கிறாங்க. எப்படி இருக்குன்னு படத்தை பார்த்தா தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் இன்னொரு எபிசோடில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர் காய்ஸ். இந்த வீடியோ எப்படி இருக்குது, பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லிடுங்க. பாய்.